பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஸ்டைல் இன் இந்தியா, டெக்ஸ்டைல் இந்தியா. ஷாப் பண்ண ஆரம்பிச்சா நிறுத்தவே முடியாது. அவ்வளோ கலெக்ஷன்ஸ், அவ்வளோ வெரைட்டிஸ். ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஹேக்கிங் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் கிடையாது. ஸோ ஹேக்கிங் அப்படின்றது ஒரு டிஃபென்ஸ். அவ்வளோதான். நெட்ஒர்க்கிங் ஸ்கில், கோடிங் நாலேஜ் இருக்கிற யார் வேணால் ஹேக் பண்ணலாம். ஸோ இதுக்குன்னு வந்து ப்ரொஃபஷனலாக வந்துட்டு கேஜெட்ஸ்லாம் தேவை அப்படின்றது எதுவும் இல்லை. இப்போ ஒரு நார்மல் பர்சனாக அவனு கேட்குறேன் ப்ரோ, இப்போ எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதை ஹேக் பண்ணிட்டாங்க, அதுலேருந்து எப்படி என்னோடய யூடியூப் சேனலை பாதுகாத்துக்கிறது, ரெக்கவர் பண்ணுறது? கூகுள் சப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு அது கீழே வரும். யூடியூப்ல போனீங்கனாலே கூகுள் சப்போர்ட் அப்படின்றது வரும். ஸோ இப்போ வீடியோ காலுங்கிறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. ஒரு பட்டன் நமக்குனா எங்கே இருந்தாலும் யாரோட வேணாலும் கனெக்ட் ஆகி பேச முடியும் வீடியோ காலில். அந்த வீடியோ காலில் வந்து இருக்க ரிஸ்க் என்ன? இப்போ வாட்ஸ்அப் வீடியோ கால்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதில் இருக்க ரிஸ்க் என்ன? ஸோ வாட்ஸ்அப் வீடியோ கால் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது, இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இடையிலேருந்து யாரும் ஹேக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ இது ரிஸ்க்ன்றது, செக்யூரிட்டி ரிஸ்க் அப்படின்றத விட ஒரு ஹியூமன் மைண்டை. இப்போது ரீசெண்டாக வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் எனக்கு கூட கால் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னு. என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, வாட்ஸ்அப் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே இருக்குது. எந்த மாதிரி அப்படின்னா வந்துட்டு அனதர் சைடு வந்துட்டு ஒரு பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெய்ட் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது கேட்பாங்க. ஸோ இது வந்து இப்போது மார்க்கெட்டில் இருக்கிற, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ரிஸ்க்கு. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, பட் தயவு செஞ்சு அவேர் ஆகிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு கேர்ள் மெசேஜ் பண்ணுற மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ வீடியோ கால் பண்ணணுன்னா இவ்வளோ பே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்படி இல்லைனாலும் பே இல்லாமல் நார்மலாக ஒரு கேர்ள் வீடியோ கால் பண்ணுற மாதிரி வீடியோ கால் பண்ணிவிட்டு, அனதர் சைடு என்னென்னு பார்த்த மாதிரி நிறையா சாஃப்ட்வேர்ஸில் இருக்கிறதுக்கு. ஓகே. ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி விட்டுறாங்க. ஸோ அதில் ப்ரீ ரெக்கார்டட், யா லைக் அந்த மாதிரி. ஸோ ப்ளே பண்ணி விட்டுறாங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பக்கம் வந்து ஒரு கேர்ள் வந்துட்டு ஒரு நேக்கடாக இருக்கிற மாதிரி, லைக் அந்த மாதிரி வந்துட்டு ப்ளே ஆகும். ஸோ நம்ம பார்க்குறத வந்துட்டு அந்த வீடியோ கால்ஸ் அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்குறத வந்து வீடியோ காலை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுறாங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட அதை காமிச்சு பிளாக்மெயில், ஸோ இதை வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெலாம் சென்ட் பண்ணிவிடுவேன், ஸோ எனக்கு இவ்வளோ பே வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு வீடியோ கால் வந்துச்சு அப்படின்னா அதை மேக்ஸிமம் இக்னோர், தெரியாத ஒரு பர்சன்ட்ருந்து வர வீடியோ கால்ஸ் வந்து இக்னோர் பண்ணலாம். ஸோ இப்போது நிறைய பேத்துக்கு நடந்துட்டுருக்கிற ஒன்று, நிறைய பாய்ஸ் வந்து இதில் ஸ்கூல் பசங்களே வந்து நிறையா அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் எனக்கு இந்த மாதிரி என்னோடய வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க, ஸோ அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி டெலீட் பண்ணுறது, ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. பட் இதுக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, ஒரு அனதர் பர்சன், ஒரு கேர்ள், தெரியாத ஒருத்தவங்க வீடியோ கால் பண்ணாங்கன்னு அட்டன் பண்ணக்கூடாது. வீடியோ காலில் இந்த மாதிரி ரிஸ்க் வந்து இப்போ ரொம்பவே அதிகமாகிட்டு வருது. இந்த ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ கால் நீங்கள் சொன்னீங்களா, ப்ரீ ரெக்கார்ட் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவங்களே பதிவு பண்ணிவிட்டு அப்புறம் நம்மகிட்ட அதை போட்டு காட்டிட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க, ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ கால் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வந்து இப்போ ஒரு வீடியோ கால் போயிட்டுருக்க போல இது ப்ரீ ரெக்கார்ட்னு கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்காது. அது அவங்க எந்த அளவுக்கு நுணுக்கமாக பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஓகே. ஸோ அதில் தான் ரிஸ்க் அதிகம். அன்னோன் பர்சன் கிட்ட வீடியோ கால் பண்ணுறதுல தான் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். செக்யூரிட்டி ரிஸ்க்ன்றதை தாண்டி அனதர் வைஸ் ரிஸ்க் அதிகம். ஸோ எல்லா மீடியமில் இருக்க வீடியோ கால்லையும் இந்த ப்ரொடெக்ஷன் இருக்கா ப்ரோ? இல்லை இல்லை இல்லை, இப்போ வாட்ஸ்அப் கம்பெனியில் வந்து என் டு என் என்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுவே வாட்ஸ்அப்பை தாண்டி நீங்கள் வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு கொஞ்சம் அனதர் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஜிபி வாட்ஸ்அப், பிங்க் வாட்ஸ்அப், யோயோ வாட்ஸ்அப், லைக் அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இருக்குது. அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற கோடிங்ஸை வந்து காப்பி பண்ணி வெளியில் அதே மாதிரி ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து சம் பக்ஸு, கோடிங்ஸு, இப்போ வந்து ஐகான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து நிறைய மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. அது கூட வைரஸும் வந்து உள்ளே நிறையா வச்சுருக்கலாம். ஸோ கோடிங்ஸ் ஒரு டெவலப்பர் எந்த அளவுக்கு பண்ணுறானோ அதை பொறுத்து. ஸோ இதெல்லாம் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்காது. ஸோ ஒரு வெளியில் ஒரு கூகுள் க்ரோமில் இருந்தோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர்ஸ்லேருந்தோ டவுன்லோட் பண்ணுறது, பட் அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணும்போது அதுக்குள்ளே பக் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ கால் வந்து நம்ம என் டு என் என்கிரிப்ஷன் சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு சர்வர் சைடு அவங்க ஒரு டெவலப்பர் ஹேக் பண்ணுறாங்கன்றதை தாண்டி இடையில எந்த ஹேக்கர் வேணாலும் அதை ஹேக் பண்ணலாம். இந்த பிங்க் வாட்ஸ்அப், ஜிபி வாட்ஸ்அப்லாம் சொன்னீங்களா, ஸோ அது வந்து இந்த நார்மல் வாட்ஸ்அப்போட அனதர் வெர்ஷன் கரெக்டுங்களா? அனதர் வெர்ஷன் கிடையாது. அதுக்கும் வாட்ஸ்அப் கம்பெனிக்கும் வந்து எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. இப்போ நான் கூட பண்ணலாம், நீங்கள் கூட பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஆப் டெவலப் பண்ணி நம்மளோட ஒரு பிளாக்லேயோ நம்மளோட ஒரு சர்வர்லேயோ நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணிக்கலாம். அதை யார் வேணால் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அது அதையும் டவுன்லோட் பண்ணணும், அது எதுக்காக, எதனால் அதை ஈர்க்கப்பட்டு டவுன்லோட் பண்ணுறாங்க? ஆப்ஷன்ஸ் அதுதான் ஆக்சுவலாக. அந்த ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஃபாண்ட்டு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ உள்ள கலர்ஸு, ஸோ ஐகான்ஸு, இப்போது வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் வந்துட்டு டெலிட்டி ஒரு ஒன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா டெலிட்டி ஒரு ஒன் கொடுக்கும்போது அவங்க என்ன டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும்.
இப்போ ஸ்டேட்டஸ் வைக்கும் கூட நம்மளே பிளாக் பண்ணிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் வச்சாங்கன்னா அது நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொடுக்கறதா கொடுத்து வெளியில் அப்லோட் பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு க்ரஷில் ஈர்க்கப்பட்டு அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து ரிஸ்க் அதிகம் கண்டிப்பாக. அது உங்களுக்கு சைஸுமே கம்மியாக இருக்குங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். சைஸ் ஓரியன்டாக அது ப்ராப்ளம் கிடையாது, பட் ரிஸ்க்ன்றது அதிகம். ஓகே ப்ரோ, நம்மளை ஹேக் பண்ணாமல் இருக்கணும்னா அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன பண்ணலாம்? யா, மேக்ஸிமம் செக்யூரிட்டி இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம மொபைல் வந்து அப்டேட்டில் இருக்கணும். ஸோ உள்ள செக்யூரிட்டி அப்டேட்ன்றது எப்போவுமே இருக்கணும். அப்டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அந்த அன்னைக்கே இல்லை நெக்ஸ்ட் டே வந்து நம்ம அப்டேட் பண்ணுறது நல்லது. ஸோ அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ ரேண்டமாக யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. தென் வெப்சைட்ஸ் வந்துட்டு செக்யூரபிள் இல்லாத வெப்சைட் அப்படின்றது உள்ள போகிறது டெஃபினட்டாக மொபைல் ஹேக் பண்ணப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் உள்ளே போகாமல் இருக்கலாம். செக்யூரிட்டி இல்லாத வெப்சைட்ஸ் அப்படிங்கிறது எப்படி, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? செக்யூரிட்டி நம்ம காமனாக எல்லா வெப்சைட்ஸும் பார்ப்போம், லிங்க் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அது செக்யூரிட்டி இருக்கிறது இல்லாததுங்கிறது ஒரு காமன் மேனுக்கு தெரியறது சாத்தியம் கஷ்டம். டெஃபினட்டாக இது வந்து நம்ம வந்துட்டு இந்த வெப்சைட் தான் செக்யூரிட்டி, இது செக்யூரிட்டி இல்லைன்ற அஷூரன்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. பட் மேக்ஸிமம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த HTTP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு. ஸோ அது மட்டும் இருக்கிற சைட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்கிரிப்ஷன் அப்படின்ற ஒன்று இருக்காது. ஓகே. ஸோ என்கிரிப்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா HTTPS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டில் நம்ம எது சர்ச் பண்ணாலும் என்கிரிப்ட் ஆகி அந்த சர்வரில் தான் டீக்ரிப்ட் ஆகும். ஸோ இடையில எந்த ஹேக்கரும் அதை ஹேக் பண்ண முடியாது. ஓகே ஓகே. இதே HTTP அப்படின்றது உள்ளே போனீங்கன்னா என்கிரிப்ஷன் இருக்காது, டைரெக்டாக நம்ம என்ன சர்ச் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். ஸோ இடையில யார் வேணால் அதை ஹேக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் அஷ்யூர் கொடுக்க முடியாது, பட் HTTPன்றது செக்யூரிட்டி டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. மேக்ஸிமம் ஆட் வர வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஆடுன்னு சொன்னோடனே வந்து எனக்கு இன்னொரு கேள்வி தோணுது. இப்போ வந்து கிட்ஸ் எல்லாம் அதிகமாக மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து அதிகபட்சமான நேரம் கிட்ஸ் கிட்ட தான் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. அவங்க வந்து மொபைல் ஃபோன்ஸை ஹேண்டில் பண்ண மூலம் வந்து சில ஆட்ஸ் எல்லாம் பாப்அப் ஆகுது. பானோகிராஃபி, சைல்ட் பானோகிராஃபி அந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாத ஆட்ஸ் எல்லாம் வந்து பாப்அப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து பேரண்ட்ஸ் எப்படி கிட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் ஃபோனை வச்சுக்கிறது? புரியுது. ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இப்போ ஏன்னா கிட்ஸுக்கு வந்துட்டு இது தான் ஓப்பன் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் அப்படின்றது ஒன்று இருக்காது. ஸோ எது ஓப்பன் பண்ணணும் எது ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது ஆட் பிளாக்கர் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆட் பிளாக்கருங்கிறது வந்து ஒரு ஆப் ஆப்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ பெய்ட் ஆப்ஸ் இருக்குது, ஃப்ரீ ஆப்ஸ் இருக்குது. ஆட் பிளாக்கர் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஸோ அதை விட பேரண்ட்ஸுக்கு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸியல் கண்ட்ரோல் வச்சுக்கலாம் ஒரு கிட்ஸோட மொபைலுக்கு. ஏன்னா டெஃபினட்டாக வந்துட்டு இப்போது ஒரு 5-6 வயசு குழந்தைங்க வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ன்றது அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி டிவைஸ் பேரண்ட்ஸியல் கண்ட்ரோல், அதுக்கும் தனி ஆப்ஸ் இருக்குது, கூகுள் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ஸோ ஃபேமிலி லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆப். மேக்ஸிமம் அந்த ஆப் யூஸ் பண்ணுறது பேரண்ட்ஸுக்கு நல்லது. ஓகே. ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கிட்ஸை வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கிட்ஸ் என்ன தான் கிட்ஸ் யூஸ் பண்ணாலும் அவங்க எவ்வளோ நேரம் அதை யூஸ் பண்ணணும், ஸோ என்னென்னலாம் யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபுல் பேக்கேஜ் கண்ட்ரோலுமே அந்த ஆப்பில் இருக்குது. ஸோ நான் ரெஃபர் பண்ணுறது பேரண்ட்ஸ் வந்து அந்த ஆப் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் பயப்படாமல் இருக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து மொபைல் ஃபோன்ஸுங்கிறது வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது ப்ரோ. சின்ன குழந்தையிலேருந்து பெரியாள் வரையும் எல்லாருக்கிட்டையுமே மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோன்ஸில் எக்கச்சக்கமான ஆப்ஸும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் எது செக்யூரான ஆப்பு, எது வந்து அன்செக்யூரான ஆப்? புரியுது புரியுது ப்ரோ. இப்போ ஆக்சுவலாக எந்த ஆப்புமே நம்ம வந்து இந்த ஆப் செக்யூரான ஆப், இது வந்து செக்யூர் இல்லை அப்படின்னு வந்து எதையுமே நம்ம மென்ஷன் பண்ணிட முடியாது. இப்போ ஒரு பெரிய கம்பெனியோட ஆப் யூஸ் பண்ணுறீங்க, லைக் ஒரு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஃபுல் செக்யூர் அப்படின்றது நம்மளோட ட்ரஸ்ட்டு மட்டும்தான். ஸோ அது அவங்க எங்கே இருக்காங்க, ஸோ கம்பெனி எங்கே இருக்குது, டெவலப்பர் யார், எதுவுமே நமக்கு தெரியாது. அது வந்து நம்மளோட ட்ரஸ்ட்டு மட்டும்தான். ஸோ இந்த ஆப் வந்து செக்யூர், இது செக்யூர் இல்லைன்னு சொல்லிட முடியாது. பட் மேக்ஸிமம் வந்துட்டு அன்வான்டான ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, பெர்மிஷன்ஸ். ஸோ நம்ம ஒரு கேலண்டர் ஆப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவோட ஆக்சஸ் கேட்டிருக்கோம். ஸோ அந்த பர்மிஷன் நம்ம அலோவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அன்வான்ட் பர்மிஷன்ஸ் எதுவுமே கொடுக்காமல் இருக்கலாம். ஓகே. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ சம்மந்தமில்லாத ஆப்புக்கு சம்மந்தமில்லாத பெர்மிஷன்லாம் கேட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அது மாதிரி பண்ணுறதுனால மட்டும்தான் ஹேக் பண்ணப்படுது. ஏன்னா ஒரு கேலண்டருக்கு வந்து கேமராவோட ஆக்சஸ் வேணும் அப்படின்றது இல்லை. ஸோ அதை படித்து பார்க்குறதுல யா ஓகே அப்படியே அலோ அலோ பர்மிஷன் கொடுக்கும்போது படித்து பார்த்து கொடுக்கணும். ரேண்டமாக யூஸ் பண்ணாத ஆப்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். எந்த ஆப்பாக இருந்தாலும் அந்த ஆப் அப்டேட் பண்ணணும். மேக்ஸிமம் யாரும் அது பண்ணுறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு, கிட்ஸுக்கும் அது தெரியாது யூஸ் பண்ணுறவங்க. ஸோ டேட்டாஸ் இல்லை, ஸ்டோரேஜ் இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அப்டேட் அப்படின்றது ஒன்று பண்ணுறதில்ல. அந்த ஆப் ஏன் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது, ஸோ அது பக் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுட்டு தான் அதுக்கு ஒரு அப்டேட் செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. ஸோ அப்டேட்டபிளாக இருக்கிற ஒரு ஆப்பை வந்துட்டு ஹேக் பண்ணுறது கஷ்டம். ஸோ அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஸோ பழைய பக்ஸை வச்சுட்டு ஈஸியாக ஹேக் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் அப்டேட் அப்படின்றது ஒன்று அவசியம், பெர்மிஷன் அப்படின்றது ஒன்று அவசியம். ஸோ இப்போத்த ஃபீச்சர்ஸ் ஆண்ட்ராய்டில் ஒரு நல்ல ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
பர்டிகுலராக அந்த ஆப்பை எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்போ மட்டும் அந்த பெர்மிஷன் அலோவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ அந்த ஆப்ஷன் இப்போ தான் இருக்குது, பட் மேக்ஸிமம் வந்து மொபைலை அப்டேட் பண்ணாத யாருக்கும் அந்த ஆப்ஷன் இருக்காது. அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ சிம்பிளாக வந்து ஒரு ப்ளே ஸ்டோரில் போய் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம்னா எதன் அடிப்படையில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம்? லைக் சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணுற ஆப்ஸ் வந்து மற்ற ஆப்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அது செக்யூர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு நிறையா ஸ்கேனிங் இருக்குது, கோட் ஸ்கேனிங் வரைக்கும் இருக்குது. ஸோ உள்ள கோடிங்கில் ஏதோ பக் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்கிற அளவுக்கு கோட் ஸ்கேனிங் வரைக்கும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறதா நல்லது. ஒரு கூகுள்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர்ஸ்லேயோ வந்து நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணால் பக் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. டெஃபினட்டாக உள்ள பக் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறது நல்லது. ஸோ அதில் ஆப்ஸில் வந்துட்டு செக்யூரிட்டி இருக்கும்னு நம்பலாம். ஸோ வந்து அதை அந்த ரிவ்யூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அந்த ரேட்டிங்ஸ்லாம் பார்த்து டவுன்லோட் பண்ணி அது அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ரிவ்யூ ரேட்டிங் வந்து நம்ம அது யூஸ் ட்ரஸ்டடுக்கு மட்டும்தான் ப்ரோ. ஸோ நம்ம அது எந்த ப்ளே ஸ்டோர்லேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ளே ஸ்டோர்லேயும் பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்க ஆப் இருக்குது. நம்ம போட்டால் என்ன என்ன டெக்ஸ்ட் போட்டாலும் அதுக்கான ஒரு ஆப் வந்துடுது. நம்ம என்ன கண்டென்ட் போட்டாலும் அதுக்கான ஒரு ஆப் வந்து கீழே பாப்பப் ஆயிடுச்சு. ஸோ அதில் நம்ம எது குட் ஆர் பேடுன்னு சொல்லிட்டு யூசர்ஸ் வச்சே கனெக்ட் பண்ணிக்கலாம். யூசர்ஸ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போது நல்ல ஆப் அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு யூசர்ஸ் கவுண்டிங்கும் தென் ரேட்டிங் அதை வச்சு நம்ம ரேட்டிங் வச்சுக்கலாம். மொபைல் ஃபோன்ஸில் வந்து மேஜராக ரோல் ப்ளே பண்ணுறது வந்து கேம்ஸ் ஆப்ஸ் தான். ரம்மி, பப்ஜி அப்படிங்கிற வந்து நிறையா கேம் ஆப்ஸ் இருக்குது. ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க மொபைலில். ஸோ வந்து அதோட ரிஸ்கெல்லாம் என்னது? ஸோ கேமிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்ஷன் ஒரு ஃபஸ்ட்டு ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செக்யூரிட்டி இஷ்யூ அப்படின்றத விட கேமிங்கிறது ஒரு ஓன் அடிக்ஷன் மட்டும்தான். ஸோ அதை நம்ம பெருசாக ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறது அடிக்ஷன் ரிஸ்க் சொல்லலாம். மற்றபடி உள்ளேருந்து நம்மளை ஹேக் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து இந்த சொல்லிட முடியாது. ட்ரஸ்ட் மட்டும்தான். ஸோ பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது டெஃபினட்டாக பார்த்துக்கணும். அந்த கேமுக்குமே வந்துட்டு எந்தெந்த மாதிரி பர்மிஷன் அலோவ் பண்ணணுமோ அது மட்டும் பண்ணணும். ஸோ அதில் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்ஷன் ரிஸ்க் தான் அதிகம், செக்யூரிட்டி ரிஸ்க் அப்படின்றது பார்க்குறது. ஸோ வந்து ஒரு கேமில் வந்து ஒரு 80% வந்து நம்மளுக்கு ஹேக்கிங் ரிஸ்க் இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க? இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இருக்கும், ஹேக்கிங் ரிஸ்க் இருக்குது கேமில். அதுக்கான இப்போ கேமிங்ஸ் லைக் நீங்கள் ப்ளூவேல் அப்படின்ற கேம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி கேம்ஸில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கான ஒரு ரிஸ்க் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பப்ஜி ரம்மி சர்க்கிள் அந்த மாதிரி ஒரு சேஸ்ல வந்து செக்யூரிட்டிக்கான ரிஸ்க்ன்றது கம்மி தான். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ளூ வேல் கேமில் கூட வந்து அந்த ஹேக் பண்ணி பல பேர் உயிர் இழந்தாங்க, நிறைய பேர் இறந்து போனாங்க. ஸோ வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஹேக்கிங் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க. இந்த மாதிரி கேம்ஸில் கம்மி. அது எந்த மாதிரி கேம்னு எப்படி காமன் மேன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவான்? இந்த கேமில் ஹேக்கிங் ரிஸ்க் அதிகம், இந்த கேமில் ஹேக்கிங் ரிஸ்க் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் மேனால் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? எந்த கேம்லேயுமே வந்துட்டு கம்மி அதிகம் அப்படின்றத விட உங்களுக்கு ஹேக் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. ட்ரஸ்டட் மட்டும்தான் அப்படின்றத நான் முன்னே உங்கள்கிட்ட சொன்னேன். ட்ரஸ்டட் இப்போ இந்த கேம் நிறைய பேர் விளையாடுறாங்க. ஸோ இது நம்ம ஹேக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் மட்டும்தான். அந்த டைமில் ப்ளூவேலுமே நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணி இல்லை ப்ளூவேல டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக அது ஹேக்கிங் அப்படின்றது ஒரு மெயின் கான்செப்டாக இருந்துச்சு ப்ளூவேலில். ஸோ இந்த மாதிரி கேம்ஸில் அது எதுவும் மெயின் கான்செப்ட் கிடையாது. ப்ளூவேல் வந்து ஹேக் பண்ணி தான் நம்மளை இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது. அந்த மாதிரி கேம்ஸ் ஃபஸ்ட்டு விளையாடுறதே தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தப்பு, அதுலேருந்து உயிரே போகுது அப்படின்னா அந்த மாதிரி கேம்ஸ் ரிஸ்க் தானே. செக்யூரிட்டி ரிஸ்க் அப்படின்றத தாண்டி பர்சனலாகவே அது ரிஸ்க் தான். சப்போஸ் என்ன ஹேக் பண்ணிட்டாங்க, நான் அதுலேருந்து எப்படி தப்பிச்சிக்கலாம்? லைக் உங்கள் மொபைலில் ஒரு ஆன்டிவைரஸ் ஸ்கேன் பண்ணி உள்ளே இருக்கிற வைரஸ் வந்து டெலீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா டுல்மோ ஃபுல்லாக நீங்கள் மொபைல் ஃப்ளாஷ் பண்ணுறது ஒன்று தான் வழி. ஸ்கேன் பண்ணுற மூலியமாக உள்ளேருந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை, எனக்கு பே பண்ணுறதுக்கு இது இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் பேய்டு ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர் நார்மலாக யூஸ் பண்ணுறத விட. ஸோ அப்படி என்னால் முடியாது அப்படின்ற பட்சத்தில் டிவைஸ் வந்து ஃபுல்லாக ஃப்ளாஷ் பண்ணுறது ஒன்று தான். எழுதிருக்கலாம் எங்க இருக்கு, எந்த இடத்துல பேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது.